கேர்ள்ஸோட பேரண்ட்ஸும் அவங்களோட பொண்ணை ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்து அவங்களோட வெட்டிங் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க. அதுலேயும் அவங்க செல்ல பொண்ணோட வெட்டிங் ஒகேஷன் அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குதோ இல்லையோ அந்த இடத்துல அவங்க தனியாக தெரியணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்காகவே 1 இயர் பேபியிலேருந்து வெட்டிங் ஒகேஷனுக்கு தேவைப்படுற பிரைடல் கவுன்ஸ், பிரைட்ஸ்மேட் ட்ரெஸ், அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் ரெடிமேடாக மட்டும் இல்லாமல் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. பாண்டி பஜாரில் இருக்க ரேய்மாஸ் ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்னே சொல்லலாம். பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக், லேஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப மைன்யூட்டாகவும் ஆர்டிஸ்டிக்காகவும் ட்ரெஸ்ஸஸை கிரியேட் பண்ணுறாங்க. நான் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, என்னோட கசினோட வெட்டிங்காக ஒரு வெட்டிங் கவுன் சூஸ் பண்ண வந்திருக்கேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸில் பொக்கே பண்ணால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. எப்படி நம்ம வெட்டிங் பிக்சர்ஸ் ஒரு மெமரிஸ்க்காக எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த பொக்கேயும் ஒரு மெமரிஸ்க்காக எடுத்து வைக்கலாம். ஹாய், என்னோட கசினோட வெட்டிங்காக வெட்டிங் கவுன் சூஸ் பண்ண வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இன்னும் 3 மந்த்ஸில் வெட்டிங். ஸோ அவங்களால லாஸ்ட் மினிட்ல தான் வர முடியும், அதனால வெட்டிங் கவுன் சூஸ். ஓகே, என்ன மாதிரி கவுன்ஸ் பார்க்கணும்? எனக்கு ஆக்சுவலாக எந்த ஐடியாவும் இல்லை, நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? அவங்க எப்படி இருப்பாங்க? ஹெஃப்டியாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க? அவங்க மோரல்ஸ் என்ன மாதிரி தான் இருப்பாங்க, என்னோட ஸ்கின் டோன், என்னோட ஹைட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ நான் சில பீசஸ் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் விச் ஒன் யூ லைக் அது செலக்ட் பண்ண. ஓகே ஓகே. ட்ரெடிஷன்லேயும் கல்ச்சர்லேயும் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் மாறாமல் இருக்குது, அதுதான் பிரைடோட வெட்டிங் காஸ்ட்யூம். ஒயிட் வெட்டிங்கான ஒரு ட்ரெடிஷ்னல் கலரை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னமும் நிறைய வெட்டிங் கவுன்ஸ் ஒயிட்டில் இருக்கிறது இல்லை. 18th century யூரோப்பில் ரெட் ஒரு ஃபேவரட் கலராகவே இருந்திருக்கு. பிரைட் அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னமும் ஒயிட் தான் ஒரு கலர் ஆஃப் சாய்ஸாகவே இருக்கு. சென்ச்சுரியாகவே வேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ரொமான்டிக்காகவும் மிஸ்டிக் நிறைஞ்ச விஷயமாகவே இருக்குது. வேல் பின்னாடி இருக்க பிரைடும் ஒரு ஹிடன் ரிஷியரும் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணலாம். வெட்டிங் அட்டையால் ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷனாகவே இருக்குது. அது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் லுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு பிரின்சஸ் கைண்ட் ஆஃப் லுக்கையும் கொடுக்குது. இப்போ சூஸ் பண்ண எல்லாத்தையும் நான் போட்டு பார்க்க போகிறேன். நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன், இது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. வெளிநாட்டிலிருந்து